சன் தொலைக்காட்சியுடைய 27வது வாரத்திற்கான அந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. இதில் எந்த சீரியல் டாப் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு, எந்த சீரியல் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாய்ந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம். பாண்டவர் இல்லம் சீரியல் 2.35 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. இந்த வாரம் என்னன்னு தெரில, சன் டிவி நான் பிரைம் டைமில் நிறைய சீரியல்ஸோட ரேட்டிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அடுத்தபடியாக திருமகள் சீரியலோட ரேட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2.57 அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. செவந்தி சீரியல் பார்க்கும்பொழுது 3.09 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. பிரியமான தோழி சீரியல் 3.69 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. சன் டிவியில் சமீபத்தில் லான்ச் பண்ண புது வசந்தம் சீரியல் வந்து 4.03 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. அதே மாதிரி நம்ம இலக்கிய சீரியல் சொல்லணும் அப்படின்னா 4.75 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. அருவி சீரியல் 3.92 அப்படிங்கிறதும் மலர் சீரியல் 3.23 அப்படிங்கிற ரேட்டிங்ஸும் வாங்கியிருக்கு. ஸோ இதில் டாப் ரேட்டிங்ஸ் அதாவது நான் பிரைம் டைமில் முதல் 3 இடங்கள் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அதில் முதல் இடத்துல இலக்கியா சீரியல் இருக்குது. இரண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புது வசந்தம் அந்த புதிய சீரியல் இருக்குது, ஓகேங்களா. ஸோ மூன்றாம் இடம் பார்க்கும் பொழுது அருவி சீரியல் இருக்குது. இதுதான் வந்து நான் பிரைம் டைமோட ரேட்டிங்ஸு. இப்போ பிரைம் டைமுக்கு போகலாம் சரிங்களா. அங்கே பார்க்கும் பொழுது ஆனந்தராகம் சீரியல் 6.62 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. சுந்தரி சீரியல் 9.35 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. நம்ம கயல் சீரியல் 11.14 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. வானத்தை போல தொடர் 9.87 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. மிஸ்டர் மனைவி சீரியல் 9.73 அப்படிங்கிற ரேட்டிங்ஸும் இனியா சீரியல் 9.58 அப்படிங்கிற ரேட்டிங்ஸும் வாங்கியிருக்கு. எதிர்நீச்சல் சீரியல் 10.88 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. அன்பேமா தொடர் 5.30 அப்படிங்கிற அளவுக்கான ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. நேத்ரா சீரியல் பார்க்கும் பொழுது 2.11 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. எதிர்நீச்சல் சீரியல் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எபிசோட் போட்டாங்க இல்லையா, ஸோ அதை பார்க்கும் பொழுது 7.68 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. சன் செய்திகள் 4.25 அப்படிங்கிறதும் மகராசி சீரியல் 1.91 அப்படிங்கிற ரேட்டிங்ஸும் வாங்கியிருக்கு. ஸோ இதை வச்சு கணக்கு பார்க்கும் பொழுது இப்போ பிரைம் டைமில் முதல் 3 இடங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் இடத்துல கயல் சீரியல் இருக்கு, இரண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்நீச்சல் சீரியல் இருக்கு, மூன்றாம் இடத்துல வானத்தை போல தொடர் இருக்கு, நான்காம் இடம் வந்து மிஸ்டர் மனைவி. ஸோ நல்ல முன்னேற்றம். சுந்தரி இந்த வாட்டி 6வது இடம் போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயமா இருந்தாலும், ஸோ மிச்ச சீரியல்ஸ்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அடுத்த வாரம் சீரியல்களுடைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், டிஆர்பி ரேட்டிங்ஸோட மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பிரைம் டைமோட பல சீரியல்ஸோட ரேட்டிங்ஸ் டவுன் ஆயிருக்கு. சன் டிவி இதுக்கு விரைவில் முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மகராசி சீரியல் ரொம்ப ரொம்ப ரேட்டிங்ஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்து முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய விதமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வரப்போகுது. ஒருவேளை மகராசி முடியறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.